விதவிதமான தேக்கு மர கட்டிலெல்லாம் தயாரிக்கிற வழக்கே கொடுத்துட்ருக்காங்க. சிங்கிள் கட்டில் வந்து எடுத்தீங்கன்னா 6500 இருக்கு. இது தேக்கு மரத்திலே குஷன் கட்டில், இது இது வந்து உருட்டு கட்டில் சொல்லுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி காட்டு. இது எப்படி இருப்பாரு, ஃபுல் டீ குட்டு தான், ஃபுல்லாக தேக்கு மரம், இதில் பிளைவுடே கிடையாது. இது இந்த செட்டிநாடு கட்டில் எப்பவுமே நம்ம வச்சிருக்கிறது, இது எல்லாரும் விரும்பி எடுக்கிறது பட்டன் கட்டில். இது கார்விங்ஸ், இது எல்லாமே வந்து ஹேண்ட் கார்விங் தான். இது வந்து உங்களுக்கு 14000 தான். இது சிங்கிள் மேட்ரஸ் வந்து 3500 இருக்கு. கட்டில், சோஃபா, டைனிங் எல்லாமே கார்னாட்டிக்ல வர்றதுக்கு 10 வருஷம் கேரண்டி தரும். ஃபுல் ஹலோ வீடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் தான். அண்ணனை பார்த்தினா சரி, இங்கே இருக்க இடத்த பார்த்தினா சரி, அதாவது இப்போ வந்து கல்யாண சீசன் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் எடுக்கணும் நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை கட்டில் வாங்க நினச்சிட்டு இருப்பீங்க, சோஃபா வாங்க நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வாங்குங்க, ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக மற்ற இடத்துல வாங்குறோட இங்கே பணம் சேவ் பண்ணலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கேரண்டி. நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணா சென்னையில் நம்ம கடை எங்கே இருக்குது? நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை பேர் ஸ்மார்ட் ஃபர்னிச்சர். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் மண்ணிவாக்கங்கிற இடத்துல லொக்கேஷனில் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம இன்னொரு கடை பிரான்ச் வந்து படப்பையில் இருக்குது. படப்பையில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என்ன இருக்குது அப்படின்னா பார்த்தாலும் நம்ம சேனல் மட்டும் பண்ணா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க. இப்போ இது வந்து நம்ம கட்டில் செக்ஷன். இது இப்போ பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து நம்மகிட்ட பேசிக் மாடலில் இருந்துருக்கு. இப்போ வந்து ஒருத்தர் படுக்கிற ஒரு சிங்கிள் கட்டில் வந்து எடுத்தீங்கன்னா 6500 இருக்கு. 6500 அதனுடைய சைஸ் வந்து 3x6.5. இந்த மாதிரி டிசைன் வச்ச மாதிரி வரும். ஆமாம், இந்த மாதிரி டிசைன் வச்ச மாதிரி வரும். சூப்பர். இதுக்கு நம்ம வந்து 5 வருஷம் கேரண்டியோட கொடுத்துறோம். ஓ, 6500 கட்டிலுக்கு 5 வருஷம் கேரண்டி கொடுத்துறோம். இதே ரெண்டு பேர் படுக்கிற மாதிரினா 8500 வருது. 8500 பின்னாடி இருக்கு அந்த மாடல். ஓகே. அப்புறம் மூணு பேர் படுக்கிறதுனா 10500, அதான் குயின் சைஸ்னு சொல்லுவாங்க. குயின் சைஸ். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஃபேன்சி மாடலாக இருக்கும். இந்த கால் திக்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 4 இன்ச் திக்னஸ்ல இருக்கும். இதுவும் எல்லாமே 5 வருஷம் கேரண்டியோட உள்ளது தான். 5 வருஷம் கேரண்டியோட. ஆமா, கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 14000 எல்லாமே பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். இல்ல, இது நம்ம எல்லாம் மொத்தமா ரெடி பண்றோம். நம்ம கடைகளுக்கு கொடுக்குற ரேட் வந்து இப்ப டைரக்டா கஸ்டமருக்கு கொடுத்துடலாங்கிறது இதுல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரெண்டு மாடல் வந்து மகாகனி மரத்துல வரும், பேசிக் மாடல் வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல வரும். இந்த மாதிரி ஃபுல்லா இதெல்லாம் தேக்கு. இது வந்து ஃபுல்லா தேக்கு மரம். இது வித்தியாசமா இருக்கு. ஆமா, இது வந்து ரெகுலராவே எல்லா வீட்லயும் உங்களுக்கு அந்த காலத்துல இருந்து உள்ள மாதிரி மாடல் தான் இது. இது வந்து 10 வருஷம் கேரண்டியோட வரும். இது 10 வருஷம். ஆமா, தேக்கு மரம் எல்லாத்துக்கும் 10 வருஷம் கேரண்டி உண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 17000 இருக்கு. 17000 10 வருஷம் கேரண்டியோட. சைஸ் வந்து 5x6.5. 5x6.5. ஆமா, இதே 6x6.5 கிங் சைஸ்னா 19000 இருக்கு. 19000 இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மகாகனி தான். இது எல்லாமே மகாகனியா? இது எல்லாமே மகாகனில வந்து உங்களுக்கு ஃபுல்லா பலகையிலே வந்துரும் கட்டில் வந்து. என்னன்னா இது ஏதோ அந்த கோயில் கோபுரம் மாதிரி லைனா செதுக்கி வச்சிருக்கீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 18500. இது எல்லாமே 18500. எதை எடுத்தாலுமே 18500 தான். டிசைன் மாறுது, பூ வச்ச மாதிரி வருது, ஹார்டின் வச்சது, அதெல்லாம் பிரைஸ் மாறுது. எல்லாமே ஒரே ரேட் தான். இந்த இது வந்து திக்னஸ் வந்து 1.5 இன்ச் இருக்கும். பலக திக்னஸ் வந்து 1.5 இன்ச் திக்னஸ். ஆமா, 1.5 இன்ச் திக்னஸ்ல இருக்கும். இதுவும் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் கேரண்டியோட உள்ளதுதான். 5 இயர்ஸ் கேரண்டியோட. ஆமா, இது வந்து 18500. இது 18500. அதுவே வந்து தேக்கு மரத்துல அதே மாதிரி மாடல் சொன்னா இது எல்லாம் தேக்கு மரம். இது எல்லாமே தேக்கு மரம். ஆமா, இது எல்லாம் தேக்கு மரம். நீங்க பாருங்க, மயில் வச்ச மாதிரி டிசைன். மயில் இருக்கு, அதுல சன் மாடல் இருக்கும். சன் மாடல். ஆமா, இது எல்லாமே வந்து இதுவும் அதே மாதிரி ஃபுல் தேக்கு மரம் பலகையில வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 22000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 22000 இருந்து ஸ்டார்டிங், கரெக்ட்டுங்களா? இது எல்லாமே தேக்கு மரம். அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிங் சைஸ்ல வந்து ஹெவியான மாடல்ஸ். இந்த மாதிரி காரியம் கட்டலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உயரமே வந்து உங்களுக்கு 4 அடி 5 அடி தொட்டுரும். அது உங்களுக்கு பொங்கலோட நெஞ்சு ஒசுறது வருது. நம்ம 6 அடினா அது 5 அடி வந்துருது இல்லையா? இல்ல, கழுத்து ஒசுறதுக்கே வருது. ஆமா ஆமா. இது வந்து கால் திக்னஸ் எல்லாம் 4 இன்ச் கால். நல்ல ஃபேன்சியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27000 ரேஞ்ச் வருது. 27000 தேக்கு. இது ஒரிஜினல் தேக்கு. ஒரிஜினல் தேக்கு, கார்னாட்டிக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ இது கல்யாணத்துக்குலாம் எடுக்கும்போது கொஞ்சம் கிராண்டா எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ இது வெளியில போனீங்கன்னா இதெல்லாம் 40000 சொல்லுவாங்க. அந்த கட்டில் வந்து இந்த குவாலிட்டில இருக்காது. ஏன்னா இப்போ இது நம்ம கடைகளுக்கு கொடுக்குற ரேட்டு டைரக்டா கொடுத்துறோம். இல்லைன்னா இப்போ கடை போச்சுன்னா அவங்க ஒரு 30% வச்சு விற்கும் போது ரேட்டு கூட்டிட்டே வரும். ஆமா, இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்து எவ்வளோ வரும்? இதெல்லாம் சாலிடா 40000 வருது. நம்ம கிட்ட எவ்வளவு? நம்ம கிட்ட 27000. அப்படியே பாதி விலையா? ஆமா, ஏன்னா இது நம்ம அப்படியே கடைகளுக்கு கொடுக்கறது இங்க டைரக்டா கொடுத்துறோம். அதுக்கு காரணம் வேற ஒண்ணு இல்ல. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இது எப்பவுமே நம்ம காமிச்சிருப்போம் உங்களுக்கு. மகாராஜா ஒரு 2-3 வீடியோ முன்னாடி பாத்தோம். மகாராஜா கட்டில் இது பாரு, லென்த் இங்க இருந்து பார்த்தா எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு பாருங்க. படுத்தா 7 அடி வர மாட்டிருக்கு. 7 அடி தான் அது. 7 அடி தானா? அகலமே 7 அடி. ஓகே, 7 அடி நீளம் 6.5. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா 42000. 42000. ஆமா, எப்படி சென்ட்ரல் வர போல்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா? ஆமா, தலைப்பகுதி, கால் பகுதி, பார், இது மூணு தேக்கு மரத்துல வந்துடும். தேக்கு மரத்துல வந்துடும். படுக்கிறதுக்கு வந்து ஹார்ட்வுட் பிளைவுட், 3/4 இன்ச்ல 2 பிளைவுட் பிளஸ் அதுக்கு கீழே 5 பல் சட்டம், ஒரு மைய சட்டம் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஆமா, இதெல்லாம் கொடுக்குறோம். இதான் மாடல் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். இது எல்லாரும் விரும்பி எடுக்கிறது பட்டன் கட்டிலுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது MDF கிடையாது, ஃபுல்லா மரம் தான், சாலிட் வுட் தான். இதெல்லாம் மரத்துல எப்படி நம்ம செதுக்கிங்க? இது மரம் தான், ஒவ்வொரு பீஸையும் மரத்துல செதுக்கி தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஏப்பா, ஆமா, இது ஒரு மூங்கில் சாடு மாதிரி இருக்கு பாக்கறதுக்கு. ஆமா, அருமையா இருக்கும். அதே பின்னாடி பாத்தீங்கன்னா அது பாருங்க, கால் திக்னஸ்ல எவ்வளவு பெருசு பாருங்க, 5 இன்ச் இது. ஆ, இவ்வளவுனா 5 இன்ச்? ஆமா, கால் திக்னஸ் மட்டும் 5 இன்ச் இது. ஒரு வாசக்கால் சைஸ்ல இருக்கும்.
பாலிஷ் ரொம்ப பிரீமியமா இருக்கும். பாலிஷ் ஆமா பாலிஷ் இது எல்லாமே வந்து ஹேண்ட் கார்விங் தான். இது ஹேண்ட் கார்விங் தான். ஹேண்ட் கார்விங் தான். மிஷின் கிடையாது. ரொம்ப பிரீமியமா இருக்கும். பாலிஷும் பாலிஷ் ரொம்ப பிரீமியமா இருக்கும். பாலிஷ் ஆமா பி பாலிஷ். இது இது நம்ம ரெகுலரா அதாவது ஒரு நம்மளுடைய ஹைலைட்டா இருக்கும் இந்த கட்டில் வந்து. ஆமா எல்லா ஐடியாலும் வீட்டுக்கு இது கொடுத்தனாலும் அது வந்து இது நம்ம 50 வருஷம் ஆனாலும் ஒன்னாவது. ஒரு கார
எல்லாமே பலாசா டீக்கு தான். பலாசா டீக்கு. ஆமா இதெல்லாம் 42000 வருது. வெளியில எல்லாமே உங்களுக்கு 20000 18000 சொல்ற கட்டில் எல்லாமே கண்ட்ரிபியூட் தான் போடுவாங்க. ஆமா. இது வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பலாசா டீக்கு. பலாசா டீக்கு. ஆமா நம்மளே வந்து 15 வருஷம் கேரண்டி கொடுத்துறோம். 5 வருஷம் கேரண்டி கூட கொடுத்துறீங்க. அடுத்து பாத்தீங்கனா இது பாருங்க. இதுவும் செல்போன் மாடல் தான். இது எப்படி இருக்கு? ஃபுல் டீக்கு தான். ஃபுல்லா தேக்கு மரம் இதல ப்ளைவுட்ே கிடையாது. இது ஃபுல்லா டீ குடுதா இப்போ எல்லாமே செல்போன் இந்த மாடல் தான் ரொம்ப விரும்பறாங்க. நிறைய பேர் அத கேக்குறாங்க இல்லையா? ஆமா நிறைய கேக்குறாங்க. போன் அப்படியே மேலே வெச்சுக்கணும். ஆமா. அப்ப தூங்குற வரைக்கும் போனை கையில பாத்துட்டு இருக்கணும். தூங்கி முடிச்சிட்டு போன் அப்படியே மேலே வெச்சிரணும். படுத்து தூங்கிரணும். நிம்மதியா தூங்கணும். இதா இருக்கணும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் எலைட்டா இருக்கும் மாடல்ஸ். இந்த குஷன்லாம் एक्चुअली இது தேக்கு மரத்துல குஷன். ஆமா தேக்கு மரத்துல நம்ம வந்து கண்ட்ரிபியூட் போடுறது இல்ல. காட்டு மரம் யூஸ் பண்றது இல்ல. MDF யூஸ் பண்றது இல்ல. எது கொடுத்தாலும் குவாலிட்டியா கொடுத்துறோம். நம்ம ரேட் வந்து வாங்கும்போது அவங்களுக்கு 5000 கூடுதலா வாங்கினாலும் லைஃப் இருக்கணும். வந்து பொருள் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்க கூடாது. அதுதான் அப்படி இருக்கணும். அதான் விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி குஷன் கட்டில். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாருங்க எலைட்டா இருக்கு பாருங்க. இது இது அதே மாதிரி பலாசா டீக் தான். எப்படி இருக்கு பாருங்க. பலாசா என்ன அது என்ன டீக் நேச்சுரலா மறுபடியும் சொல்லுங்க. பலாசா 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 டீக் பலாசா. கானா ஃபர்ஸ்ட் கானா கானாக்கு அடுத்த பிரீமியம் குவாலிட்டி பலாசா. அதுக்கு மேல பிரீமியம் குவாலிட்டி பர்மா டீக் சொல்லுவாங்க. முன்னாடி பர்மால இருந்து நிறைய வந்து இப்ப பர்மால இருந்து வரது கம்மி. வரது இல்ல. ஆமா ஆமா அதனால தான் இது மாதிரி குவாலிட்டி இதுல எதிர்பார்க்கலாம். ஆமா இது எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லாமே 15 வருஷம் கேரண்டி உள்ள டீக். 15 வருஷம் கேரண்டி தான். அதே மாதிரி இதுவும் அதே ரேஞ்சில தான் வரும். 36000. அதே மாதிரி இது பாருங்க சிம்பிளா இருக்கணும். ஆமா மரத்திலே இருக்கணும். தேக்கு மரத்திலே டிசைன் வேணா சிம்பிளா இருந்தா போதும். இருப்பாங்க எப்படி இருப்பாரு ஃபுல்லா மரம் தான் அப்படியே. ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே இந்த கிரெயின்ஸ் மரத்துல ஒரு கிரெயின்ஸ் எல்லாமே நேச்சுரல் கிரெயின்ஸ். நம்ம நேச்சுரல் கலர் தான் நிறைய வச்சிருக்கோம். நேச்சுரல் கலர் தான் நேச்சுரல் கலர் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29000 இருந்து இருக்கு. இந்த மாதிரி 29000 29000 இருந்து இருக்கு இந்த மாதிரி தேக்கு மரத்துல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் கட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து 19000 18500 இருந்து இருக்கு. இது எவ்வளவு சைஸ் இது? இது எல்லாமே குயின் சைஸ். குயின் சைஸ். அதே மாதிரி மேரேஜ் இந்த கார்டு ரொம்ப விரும்பி எடுப்பாங்க. ஓ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 14000 தான் இது. நான் எத்தனை டைப் பட்டதா வச்சிருக்கீங்க? என்ன ஏதோ வீட் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. இதிலே வந்து உங்களுக்கு டிராயர் வந்துரும், லைட் வந்துரும், ஒரு கபோர்டு வந்துரும், கபோர்டு வந்துரும், எல்லால வால் கிளாக் வந்துரும். ஆமா எல்லாமே வந்து அந்த காலத்து மாடல் அச்சலா. இன்னும் பழமை மாற எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்து இப்போ கட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டே எப்போவுமே நம்மகிட்ட ஒரு 100 கட்டிலுக்கு மேலே வெரைட்டிஸ் ரெடியாகவே இருக்கும். பாருங்க சீரியஸாக எத்தனை கட்டில் வச்சிருக்காங்க மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிங் சைஸில். இது வந்து உருட்டு கட்டில்னு சொல்லுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ரவுண்ட் கட்டில் இது பேரு. எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாகவே இருக்கும் டிசைன். எப்படி இருப்பாங்க பிரமாதமாக இருக்கும். ஃபுல் தேக்கு மரத்தில் உள்ளது. ஃபுல் டீ கூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க. இது பாருங்க எப்படி இருப்பாரு. நல்லா ரிச்சாக இருக்கும். அதாவது ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி கேட்பாங்க கட்டில் வந்து. எப்படி இருப்பாரு. இது ஸ்கொயர் கட் இது. ஃபுல் டீ கூட்டு தான் இதுவும். ஃபுல் டீ குட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32000 தான் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆர்சி காட்டு. இது எப்படி இருக்கு பாருங்க.
இதே மாதிரி கட்டில் நம்மகிட்ட இல்லாத மாடல்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா செட் செக்ஷன். சோஃபா செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லாத மாடலே இருக்காது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. என்ன இவ்வளோ இதில் வந்து மாடல்ஸ் நிறையா இருக்குது, இது எல்லாமே வந்து தேக்கு மரத்தில் தான் இருக்குது உங்களுக்கு. எது எடுத்தாலும் தேக்கு. ஆமாம், இது எல்லாமே ஃபுல்லாக தேக்கு மரத்தை தான் வச்சிருக்கிறோம். இப்போ இதில் நம்ம எல்லா சோஃபாக்குமே குஷன் போட்டு தான் கொடுப்போம். ஓகே. ஆமாம், இதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்கார மாதிரி ஒரு த்ரீ சீட் எடுத்தீங்கன்னா வித் குஷனோட 13,500 ஸ்டார்ட் ஆகுது. 13,500 குஷன் இல்லாமல் எடுத்தால் ஒரு குஷன் 550 அது லெஸ் பண்ணிப்போம். 3,300 லெஸ் பண்ணிப்போம். குஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா வச்சிருந்தாங்க, குஷன் போட்டு தான் உட்கார முடியும். இந்த மாடல்ஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் எடுத்தால் 23,000 ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் டீ கேச்சுவலாக இது கரெக்டுங்களா? டீ ப்ளஸ் 1+1 எடுத்தால் 23,000 வித் குஷனோட. வித் குஷனோட குஷன் பார்த்தீங்கன்னா தெரியாது, மேலே வரிசையாக இருக்கலாம். அதே மாதிரி மோடல் கலர் கலராக வச்சிருக்கீங்களா? நிறைய எடுக்கிறது வீட்டுக்கு கேட்பாங்க. ஒரு சைட் ஹேண்டில் செட்டு, நீட்டு கை இப்படி செட்டுன்னு சொல்லுவோம், கை வச்சுக்கிறதுக்கு பேப்பர் வச்சு மடிச்சு படிக்கிறதுக்கு. அது மாதிரி இதெல்லாம் வந்து 26,500 தான். அதுலேயே வந்து இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சைஸே தெரியும், இந்த கால் எல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. ஆமாம், இது நல்லா ஹெவியா இருக்கும், ஃபுல்லா தேக்கு மரம் தான். இதுதான் வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த குஷன் போட்டிருக்க மாடல் இதான் ரேட் ஜாஸ்தி இருக்கிறது. அதான் ரேட் ஜாஸ்தி, 48,000 வருதுதான். அப்பா ஆனா எடுத்து போட்டா போதும். ஆமா, குஷனே இவ்வளவுதான். மேல ஒரு அடிக்கு இருக்கு பாருங்க, குஷனுக்கு மேல ஒரு அடி இருக்கும். குஷனுக்கு மேல ஒரு அடி கார்விங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் குஷன், குஷனே இல்லாமல் உட்கார மாடல், அப்படியே உட்காந்துக்கலாம். ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 ரேஞ்ச் வரும். குஷன் எல்லாம் உட்காரனால எப்படின்னா கம்ஃபர்ட். அதாவது ஒரு சிலர் வந்து இதை ரொம்ப விரும்புவாங்க, ஏன்னா குஷன் இல்லாமல் உட்காந்தோம்னா அவங்களுக்கு உடம்புல ஹீட்ரு, அதாவது ஒரு ஹீட் இருந்த மாதிரி தெரியாது. இதில் உட்காந்து பழகிறாங்கன்னா அப்புறம் எப்பவும் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. எது பெஸ்ட் குஷனா இதுவா? அதாவது பட்ஜெட் தான், பட்ஜெட்ல எடுக்கிறனால நம்ம குஷன் போடுறோம். மரத்துக்குன்னா இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் தான், எல்லாமே வந்து ஒவ்வொரு சட்டமும் கடைஞ்சி ஃபுல்லாக க்ளோஸ். எல்லாமே ஆமாம், அதுலேயே வந்து இது கொஞ்சம் ரிச்சான ஐட்டம், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் பெரிய லெவலில் கட்டியிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு அந்த அளவுக்கு போடணுங்களேன். ஆமாம், வேற மாதிரி இருக்கு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 58,000 வருது. இந்த 58,000 வருது. சரிண்ணா, உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஃபுல் உடனில் மட்டும்தான் இருக்கா இல்லை இல்லை இந்த மாதிரி குஷன்லேயே வச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன மாடல் ஆக்சுவலாக? குஷன் மாடல் வந்து நிறைய இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்லாம் வுட்டில் கொடுத்துருவோம், ஹேண்டில்லாம் வுட்டில் கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு 18,500 இருக்கு ஃபுல் செட்டு. ஃபுல் செட்டு? ஆமாம், 3 சீட்டர் மட்டும் தனியாக எடுத்தால், 3 சீட்டர் மட்டும் எடுத்தால் 9,500 ரூபாய்க்கு உடனே. ஆமா, உடன் 3 சீட் வித் 1 இயர் கேரண்டியோட கொடுத்துறோம். 1 இயர் கேரண்டியோட. அப்புறம் இதுல இப்ப இந்த பெரிய செட், இந்த மாதிரி லார்ஜ் செட் போடுறோம் நாங்க. இது எங்க இருக்காது, இந்த சைஸ் இருக்காது, இந்த சைஸ் எல்லாமே சின்ன சைஸ் தான் வச்சிருப்போம். இது வந்து உட்கார்ந்தாங்கன்னா தலை சாயிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாரம்பரியமா ஒரு மரம் எடுத்து கொடுக்கணும் ஆசைப்படுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூவரச மரம், தேக்கு மரம். தேக்கு மரம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் செஞ்சுருக்கிறோம். வேப்ப மரத்தில் செஞ்சு. ஆமாம், ஃபுல் ஹெவியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஷீட் எல்லாமே மரத்திலே வந்துடும். என்ன சொல்றீங்க? ஆமா, இது டோர் மட்டும் இல்ல, உள்ள ஃபுல்லாக இது பாருங்க, எல்லாமே மரம் தான், எல்லாமே மரம் தான். ஆமாம், ஃபுல்லாக மரம் நம்ம செஞ்சு அப்படி தான் செய்வோம். நான் சூப்பராக இருக்கணும் உண்மையாகவே. சரிங்களா, இது ஃபுல் மரம் தான், வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக, அதனால் மாடினா தான் கொண்டு போக முடியாது. நம்ம அதனால் கேட்டு தான் கொடுத்து அனுப்புகிறேன். கீழ் வீடுன்னா என்ன, மாடினா படி பெருசாக இருக்கணும்ல, தூக்க முடியாது. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பூவரச மரம், இது பூவரச மரத்தில் செஞ்சு. ஆமாம், இது பூவரச மரம் பாருங்கள். பூவரச மரம், தேக்கு மரம் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும். அந்த கிரெயின்ஸ் வந்து கிரெயின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்க்கும் போது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பூவரச மரம், இது பூவரச மரம். ஆமாம், இது வந்து தேக்கு மரம், இது தேக்கு மரத்தில், இது தேக்கு மரத்தில்.
அதனால இந்த மாதிரி ஒரு மரபீரை வேணா கூட கேட்டா கூட நம்ம தமிழ்நாட்டுல எந்த பகுதியில இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் மொத்தமா அதை கல்யாணத்துக்கு எடுக்கும்போது கூட நம்ம கொடுப்போம் கொடுக்க முடியும் அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா டைனிங் செட் டைனிங் செட்ல பாத்தீங்கன்னா மாடல் இல்லாத மாடலே கிடையாது என்னன்னா இவ்வளவு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லைவா ஒரு 30-40 பீஸ் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கீங்க ஏன்னா கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து நம்ம வரவங்க நல்ல கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க அதனால நல்ல குவாலிட்டியா கொடுப்போம் பேசிக் ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் உண்மையா சூப்பரா இருக்கணும் ஆமா இப்ப பேசிக் அந்த மாதிரி மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபேன்சி இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12-500 36,000 பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ இதோட நான் பத்தி ஷேர் பண்ணுங்க. இன்னும் டிஃபரெண்டான வீடியோஸ் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பேரம் வித் ஜெயின். டாடா, தேங்க்யூ சோ மச். வணக்கம்.